வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அசோக் ஜனார்தனன்ஸ் கிட்டார் சேனல். சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். ஸோ வீடியோ டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்னோட மியூசிக் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராக்ரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருந்திருக்கும், இந்த டாபிக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தான்னு நினச்சி நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த க்வெஸ்சனுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு லைவ் கான்சர்ட்டில் இருக்கீங்க, உங்களோட ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் வந்து ஸ்டேஜ் மேலேயே உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாமே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்க அந்த மியூசிக் கேட்கும்போது நீங்க பிசிக்கலாக பண்ணக்கூடிய விஷயம் என்னதுன்னு வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த எமோஷனல் பார்ட் தான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்றது, அழுதுட்டே பாடுறது, அதெல்லாம் நீங்க பிசிக்கலாக பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்க அந்த க்ரௌடோட சேர்ந்து ஜம்ப் பண்ணலாம், இல்லைனா கால் ஆட்டலாம், கை ஆட்டலாம், இல்லைனா கை தட்டிக்கிட்டே இருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட டைம் கூட பண்ணும், அந்த பீட் ஆஃப் த சாங் கூட, ரிதம் ஆஃப் த சாங் கூட நம்ம கை தட்டுவோம், கால் தட்டுவோம். இதெல்லாமே வந்து டைம் ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்துரும். ஸோ மியூசிக்னா ரிதம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, லிரிக்ஸ்லாம் நல்லா தெரியும் அப்படின்னா அந்த சாங் கூட வந்து நம்ம பாட ஸ்டார்ட் பண்ணுவோம். பாடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடுறது ஹை பிச், ஸ்லோ பிச், ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ டா 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 என்ன நோட் வேணால் பாடலாம் அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு மேலே நீங்கள் சாங் கேட்கும்போது ஃபிசிக்கலாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு எவ்வளோ யோசித்தாலும் சரி, நம்ம அது கூட எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று ரிதம், இன்னொன்று வந்து மெலடி. அதாவது என்ன டைமிங்கில் நான் நோட்ஸ் ப்ளே பண்ணுறேன், என்ன நோட்ஸ் ப்ளே பண்ணுறேன்றது தான் மியூசிக். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் எடுத்துக்கலாம். ஹாப்பி பர்த்டே சாங்கில் வந்து ரிதம் அண்ட் மெலடி என்னன்றது வந்து நம்ம பிரித்து பார்ப்போம். ஸோ ஹாப்பி பர்த்டே சாங்கோட ரிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிதம் மட்டும் வச்சு நான் ஹாப்பி பர்த்டே ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அது கேட்குறதுக்கு இப்படி இருக்கும். ஸோ நமக்கு இன்னொரு பார்ட்டும் தேவை, அதுதான் மெலடி. நான் இப்போ எவ்வளோ நோட்ஸ் ப்ளே பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன டைமிங்கில் ப்ளே பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் பண்ண போகிறது என்ன நோட்ஸ் ப்ளே பண்ணணும், இந்த ஹையான நோட் ப்ளே பண்ணுமா, லோவான நோட் ப்ளே பண்ணுமான்றது தான் மெலடி. ஸோ இந்த மெலடி நோட்ஸை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். நீங்களே கேட்டிருப்பீங்க, இந்த ரிதம் அண்ட் இந்த மெலடி ஆட் பண்ணும்போது தான் மியூசிக் ஃபார்ம் ஆகுது. ஸோ மியூசிக் வந்து நத்திங் பட் ரிதம் மெலடி. ஸோ இந்த ரிதம் அண்ட் மெலடி இன்ஃபர்மேஷனை வந்து உங்களால் இயரில் கேட்டு டீ கோட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கற்றுக்கலாம். இது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெயிண்டிங்லேருந்து கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி. இப்போ உங்கள் மைண்டில் ரெட் கலர் ட்ரையாங்கிள் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஈஸியாக ஒரு ரெட் கலர் ட்ரையாங்கிள் வந்து கண்ணை மூடனா மைண்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும், அந்தளவுக்கு பதிந்துருது. பெயிண்டிங் வந்து ஆர்ட் ஃபார்ம் ஃபார் ஐஸ், அதே மாதிரி மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் ஃபார்ம் ஃபார் இயர்ஸ். ஸோ விஷுவலாக வந்து எதுவுமே கிடையாது, நம்ம வந்து எல்லாமே கேட்டு தான் புரிஞ்சுக்கணும். ஸோ பெயிண்டிங்கில் எப்படி 7 கலர்ஸ் இருக்கோ, விப்ஜிஆர் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, மற்ற கலர்ஸ் எல்லாமே வந்து அதோட காம்பினேஷன் தான். கோஇன்சிடென்ட்ல மியூசிக்லேயும் வந்து 7 நோட்ஸ் தான் இருக்குது. அது ABCDEFG இல்லைனா சரிகமா பதனி, டோரேமிஃபா சோலா ரீடோ, இதில் நீங்கள் எது சொன்னாலும் கடைசியில் நம்ம மீன் பண்ணுறது ஒரே விஷயம் தான், வேறு வேறு லாங்குவேஜில் சொல்கிறோம். கர்நாடிக், ஹிந்துஸ்தானி எல்லாத்துலேயும் வந்து 7 நோட் தான் இருக்குது. மற்ற நீங்கள் கேட்குற சவுண்ட் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு காம்பினேஷன் ஆஃப் இந்த 7 நோட்ஸ் தான். இப்போ நீங்கள் பெயிண்டிங்கில் கலர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அதேமாரி மியூசிக்கில் இந்த நோட்ஸ் உங்களால் கேட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் கேட்குற சாங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக டிகோட் பண்ணி உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ளே பண்ணலாம். கிட்டாராக இருக்கலாம், கீபோர்டாக இருக்கலாம், ஹார்மோனிக்காவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஓகே. இப்போ மியூசிக் கற்றுக்கிறது ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது டோட்டலாக வந்து உங்களோட லிசனிங் ஸ்கில்லை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த ரிதம் உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ண முடியுது, இந்த டோன்ஸ் கேட்கும்போது மெலடிஸ் கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகுது, அதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்னால மட்டும்தான், அதாவது ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஏற்கனவே டான்ஸராக இருக்கீங்க இல்லைனா ஏற்கனவே மியூசிக் பாடிருக்கீங்க கற்றுருக்கீங்கன்றவங்களால மட்டும்தான் மியூசிக் கற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட்டாக அது வந்து தப்பான விஷயம் அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்க்ராட்சில் இருந்து கூட மியூசிக் கண்டிப்பாக கற்றுக்கலாம், ப்ராக்ரஸில் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது அவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேபி கற்றுப்பாங்க. நம்ம வந்து 0 ஸ்டார்ட் பண்ணுவோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர எல்லாராலையும் கண்டிப்பாக மியூசிக் கற்றுக்க முடியும். ஸோ இந்த ரிதம் அண்ட் இயர் ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக உங்களோட ப்ராக்டிஸ் ஷெட்யூலில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியலனா உங்கள் டியூட்டர்ஸ்ட்டை கண்டிப்பாக கேளுங்க. நம்ம சேனல்லையும் வந்து அது ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய இனிமேல் வரப்போகுது. ஸோ நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங் கேட்கும்போது நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ்க்காகவோ இல்லைனா உங்கள் டியூட்டர்கிட்ட கேட்குறதுக்காகவோ
இல்லை வெப்சைட்டில் போய் நீங்கள் கார்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் உட்காந்து தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் கேட்ட உடனே திருப்பி ப்ளே பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏற்கனவே இயர் ட்ரைனிங் அண்ட் ரிதம் ட்ரைனிங் பண்ணுறீங்களா இல்லையான்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் விடுங்க. அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வந்துடும். அண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க.